ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உடலில் இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகளை கரைச்சி ரத்த ஓட்டத்தை சீராக்கிற அற்புதமான ஒரு விஷயந்தான் இந்த பூண்டு. வெல்கம் டு எவ்ரி கிச்சன். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற இந்த பூண்டு பொடியை குறிப்பாக விண்டர் சீசனில் செஞ்சு சாப்பிடுங்க. தேவையான இம்யூனி பவர் கிடைக்கும், இன்ஃபெக்ஷன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம். இன்றைக்கி நான் ஒரு கப் அளவு பூண்டை தோல் நீக்கிட்டு இதே மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக வந்து ஃப்ரை ஆகும். கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு அதில் இந்த பூண்டை போட்டு நல்லா சிவக்க வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம்லேயும் வச்சுட்டு இதே மாதிரி சிவக்க வறுத்து எடுத்துருங்க. இதை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே கப்பில் 1/2 கப் அளவு முழு உளுந்து எடுத்திருக்கேன், அதையும் வந்து சிவக்க வறுத்துக்கலாம். வறுத்த இன்க்ரீடியன்ஸை தனித்தனியாக எடுத்து வைக்கணும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 கப் அளவு தேங்காய் துருளையும் சேர்த்துட்டு பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் ரெடி ஆயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இது கூட 7 வத்தல் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கையளவுக்கு கருவேப்பிலை, வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து வத்தல் வந்து கிறிஸ்பி ஆகணும் அந்தளவுக்கு லோ ஃப்ளேம் வச்சுட்டு பொறுமையாக வறுத்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எல்லா இன்க்ரீடியண்ட்டும் கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி வத்தல் உள்ள காம்பை நீக்கிருங்க. இப்போது ட்ரையான மிக்சி ஜாரில் வந்து வத்தல், கருவேப்பிலை, உளுந்து இதை மட்டும் சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வறுத்து வச்ச பூண்டு தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அருமையான பூண்டு பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த பூண்டு பொடியை வந்து நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே கிட்டத்தட்ட 10-15 நாள் வரைக்குமே கெட்டுப்போகாமல் வச்சு யூஸ் பண்ணலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி தெரிஞ்சுக்க ஏவிடி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.